இந்த ஒரு கீ தான் இருக்கு. இந்த ஒரு கீ தொலைஞ்சிச்சுனா ஒரு 1 லட்சம் ஆகும்ங்க. கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கோம். கீழ ஒரு சென்சார் இருக்குதோ. இந்த சென்சாரும் இந்த கீயும் கனெக்ட் ஆனா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நான் ஆக்சுவலி இதுல ஒரு இது போட்டிருந்தேன், மேல சும்மா கவர். அந்த கவர் போட்டதுக்கு கூட கீ ஒர்க் ஆகல. அந்த அளவுக்கு இந்த சென்சார் வந்து சென்சிட்டிவா இருக்கும். அதனால இந்த கீ அந்த ரேட் சத்தம் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் வாங்கினது. 1 lakh ஆகும்பா, இந்த ஸ்லிப் ஆன் மட்டும், இந்த ஸ்லிப் ஆன் மட்டும் 1 lakh ஆகும் அப்படின்னாரு. அப்புறம் ஏதாவது கம்மி பண்ண முடியுமானா, 10 rupees கம்மி தான்ப்பா, 1 lakh 10 rupees கம்மி தான் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்றது, சரி வாங்கிட்டோம். பெட்ரோல் வந்து பார்க்கவே முடியாது, நாங்க எதுக்கு மைலேஜும் செக் பண்ணது கிடையாது. பெட்ரோல் போடணும், காலி ஆயிடுச்சுன்னா போட்டுட்டு ஓட்டணும். ஆக்சுவலி பெட்ரோல் எவ்வளவு ஆகுதுன்னு ஸ்பெண்ட் பண்ண தெரிஞ்சா நம்ம கண்டிப்பா பைக் எடுக்க மாட்டோம். ஆமா எடுக்க மாட்டோம். ஒரு ரைட் போனா 1500-1800 ஆயிடும் எங்களுக்கு. இது யூஎஸ்ல இருந்தா வாங்குனது. இந்த பைக்ல என்னென்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி ஆப்ரிலால இந்த வண்டி இப்ப விட்டது, இதே ஸ்பெஷல் தான். இது 457cc தான். ஆமா. ஆனா சூப்பர் ஸ்போர்ட் மாடல்ல வாங்க ஆப்ரிலா விட்டு இப்ப நிறைய கவாசக்கி எல்லாமே விட்டுட்டு இருக்காங்க. ஆமா 500 விட்டு இருக்காங்க. ஆப்ரிலா அப்ப உங்களுக்கே தெரியும் இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியானதுனா இதுதான். 510 வருது. ஆனா அப்படினு சொன்னாங்க கம்மியா நினைச்சு நாங்க வாங்குனோம். ஆனா இதுக்கப்புறம் அந்த சைடு ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தா அதே ஒரு 1.5 lakhs வருது. வெறும் ஃபிட்டிங்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு மட்டும். ஆமா சூப்பர் நேக்கட் வச்சிருந்தோம். ஓகே சரி, சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இது வாங்கினது. அதுக்கும் ஒரு காரணம். என்ன காரணம்? சூப்பர் ஸ்போர்ட்ஸ். ஓகே இவன் நேக்கட் போடும்போது சில வீடியோல வந்து கீழே கமெண்ட் வரும், அது சூப்பர் ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு. சாப்பிடும்போது ஒரு எக்ஸாஸ்ட் போட்ட வண்டி வந்து செம்ம சத்தமா போச்சு அந்த கடைக்கு வெளியே. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் பைக் வேணும். எனக்கு அதெல்லாம் ஆசை. இந்த நம்ம சின்ன வயசுல பெசன் நகர்ல உட்காரும் போது தான் ஜாயிங் ஜாயிங் சத்தம் வந்துட்டே இருக்கும்ல. அப்ப சொன்னா சரி பக்கத்துல தான் சூப்பர் பைக் ஷோரூம் இருக்குல்ல, நம்ம போய் ஜஸ்ட் பாக்கலாம், பார்த்துட்டு எவ்வளோ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனேன். எனக்கு ஆனால் புக் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஆனால் வண்டி ரேட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. சரி சும்மா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு சும்மா போய் பார்த்து அங்கே பேச போனோம். அப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எனக்கு அப்பெல்லாம் என்ன தெரியும், இப்போ அந்த பைக்லாம் பண்ணணும் இந்த பைக்லாம் பண்ணணும்னா 3000-5000 புக்கிங் என்கிட்ட. அப்போ அவ்வளோ அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கு. நான் போயிட்டேன் உள்ள போய் எல்லாம் பேசிட்டோம். இவ போயிட்டு உட்காந்து பாக்குறா, 650 உட்காரா, இதில் உட்காந்து பாக்குறா, இதில் உட்காந்தோன்னா இது சூப்பராக இருக்கு இந்த வண்டி. நான் சொன்னா போச்சு.